கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அப்ளை பண்ணிடலாம். இப்போ அக்கர்லி கலருங்கிறதுனால இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுலேயும் பேர் மெட்டாலிக் இது, உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஷைனிங் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுக்கு எதில் செஞ்சதுலேயே அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பெயிண்டில் பண்ணுறதுனால. கொஞ்சம் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டபுள் கோட் கொடுத்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பிள்ளையர் ஃபுல்லாகவே இந்த கலர் அடிச்சுட்ருக்கேன் நான். ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, அதில் பிளாக் ஒன்று இருக்கும் கண்ணு கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். கண்ணு கீழ் நோக்கி வர மாதிரி வைக்கணும். இப்போ ஒயிட் எடுத்துக்கோங்க, ப்ரஷ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு துணியில எடுத்துடணும். நீங்கள் எந்த ப்ரஷ் வாஷ் பண்ணும்போது உடனே துணியில நம்ம தொடச்சு எடுத்துடணும். இது எல்லாமே நான் மெட்டாலிக் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் அவங்க பூனல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பூனல் நம்ம அந்த மோல்டெல்லாம் வராது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா நல்லா எஃபெக்ட் வரும். இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், கல் எது வேணாலும் ஒட்டிக்கலாம். நல்லா டிசைன் பண்ணிக்கலாங்க, 3D அவுட்லைனரில் கூட. இப்போ நம்ம பிள்ளையார் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ஒயிட் போட்டோம், பிளாக்ல வந்து நாமும் வச்சுட்டோம். நம்ம கையில இதெல்லாம் 3D அவுட்லைனர்லாம் வச்சிங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அச்சல் எடுத்த பிள்ளையார் இப்போ தயாராகிடுச்சு. நீங்க நிறைய வீட்டில் வந்து நிறைய மோல்டு பண்ணி நிறைய கலர்ஸ் போட்டு நிறைய டிஃப்ரெண்டாக நீங்க பண்ணீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லா வசதியா இருக்கும்.